ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபயர் எக்ஸ்டிங் தீ அணைப்பான்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபயர்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் ஆஃப் ஃபயர்னால் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல்லைக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் பெரும்பாலான ஃபயர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அஜாக்கிரதையால் ஏற்படக்கூடிய ஃபயராக தான் இருக்கும் இதுலேயும் பெரும்பாலும் வரக்கூடிய ஃபயர் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயராக தான் இருக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர் பார்த்திங்கன்னா ஓவர்லோடு ஷார்ட் சர்க்கியூட்டு லூஸ் கனெக்ஷன் இதால் ஏற்படக்கூடிய ஃபயர் தான் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட்டு ஆக்சிஜன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபியூல் இது மூணு விஷயமும் கண்டிப்பாக அங்கே இருக்கும் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ஒன்று நம்ம எடுத்துகிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன் அந்த இடத்துல ஃபயரை வந்து நம்ம ஈஸியாக அணைச்சிட முடியும் தீ பிடிச்சி எழியக்கூடிய ஃபயரை வந்து கிளாஸ் ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் டி கிளாஸ் இன்னு ஐந்து வகையாக பிரிச்சுருக்காங்க இப்போ இதை தான் வந்து கிளாஸ் ஆஃப் ஃபயர்னு சொல்லுவாங்க இப்போ கிளாஸ் ஏன்றது பார்த்தீங்கன்னா தீ வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கருகி எரியக்கூடிய ஒரு திடப்பொருள் அதாவது திடப்பொருள் வந்து கருகி எரியும் இதை வந்து கிளாஸ் ஏன்னு பிரிச்சுருக்காங்க இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பரு வுட்டு கிளாத்து அந்த கோல் இந்த மாதிரியெல்லாம் எரியக்கூடிய பொருட்களை வந்து கிளாஸ் ஏல பிரிச்சுருக்காங்க அடுத்து வந்து கிளாஸ் பி கிளாஸ் பி வந்து எதற்கு எதை சொல்கிறாங்கன்னா இந்த த்ரீ பற்றக்கூடிய திரவங்கள் அதாவது திரவமாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஏற்படக்கூடிய தீ அதாவது பெட்ரோல் டீசலு பெயிண்ட்டு ஆயில் இந்த மாதிரி பொருளால் ஏற்படக்கூடிய தீயை வந்து கிளாஸ் பின்னு சொல்லியிருக்காங்க கிளாஸ் சி பார்த்தீங்கன்னா வீடுங்களில் யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் இருக்குது இல்லையா அந்த சிலிண்டரில் அடைக்கப்பட்ட அந்த வாயுக்கள் இது வந்து வெடிக்கும் போது வரக்கூடிய அந்த ஃபயரை வந்து கிளாஸ் சின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி இது வந்து த்ரீ பற்றக்கூடிய உலோகங்கள் ஒரு மெட்டல் ஃபயர்னு சொல்லுவாங்க இந்த ஃபயர் வந்து இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் யுரேனியம் இந்த மாதிரி பொருட்களில் ஏற்படக்கூடிய ஃபயர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபயர் இதுதான் வந்து கிளாஸ் ஈன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ரேடியோ ஆகட்டும் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ட்ரான்ஸ்ஃபார்மரு ஆல்டர்னேட்டர் இப்படி ஏகப்பட்ட சுவிட்சு கியர்ஸ் இப்படி ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா எலக்ட்ரிக்கல் இதில் ஏற்படக்கூடிய தீயை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிளாஸ் ஈயில் சொல்ல இப்போ எந்த வகையான ஃபயருக்கு எந்த வகையான ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் இதுவே வந்து கிளாஸ் ஏ ஃபயராக இருந்துச்சுன்னா அங்கே பாத்தீங்கன்னா வாட்டரை வந்து ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த வாட்டர் பார்த்திங்கன்னா ஹை பிரஷர்ல ஃபயர் ஏறிய இடத்துல வந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் எரியிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீட் அதிகமாக இருக்கும் இதனால் ஹீட்டு வந்து உங்களுக்கு குறையுது ஹீட்டு குறையிறதால வந்து அந்த ஃபயரை நம்மளால் அணைக்க முடியும் கிளாஸ் பி ஃபயர் கிளாஸ் சி ஃபயர் கிளாஸ் டி ஃபயர் இந்த மூணு ஃபயருமே பார்த்தீங்கன்னா பிளாங்கண்டிங் மெத்தடில் தான் வந்து ஃபயரை வந்து அணைக்கப்படுது அந்த மெத்தடில் ஆக்சிஜன் வந்து கிடைக்காம பண்ணிடுவாங்க இது மூலயமா வந்து ஃபயர் வந்து அணைக்கப்படுது இப்போ கிளாஸ் பி ஃபயரில் பார்த்தீங்கன்னா ஃபோம் டைப் எக்ஸ்டிங்விஷராக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணும்போது நுரை அந்த ஆயில் மேலே போய் படிஞ்சிடும் படிக்கிறதால உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது இதனால் வந்து இந்த ஃபயரை வந்து நம்ம தடுக்க முடியும் கிளாஸ் பி ஃபயரை இந்த கிளாஸ் பி அதாவது இந்த கிளாஸ் பி ஃபயர் ஃபயருக்கு ஃபோம் டைப் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஃபோம் டைப்பு ஏ ஃபயருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் தீ பிடிக்கிற வாயுக்களால் ஏற்படக்கூடிய ஃபயரை வந்து கிளாஸிஃபயர்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃபயரை வந்து அணைக்கணும்னா ஏபிசி பவுடரை யூஸ் பண்ணி ஃபயரை வந்து அணைக்கப்படும் இப்போ இந்த மாதிரி ஏபிசி பவுடரை வந்து இதுலேருந்தே நமக்கு தெரியும் ஏபிசி மூணு மூணுமே இருக்குது இதனால் மூணு கிளாஸையுமே இந்த ஏபிசி பவுடரால் அணைக்க முடியும் அதே நேரத்தில் கிளாஸ் இ ஃபயரையும் நம்ம அணைக்க முடியும் கிளாஸ் இ ஃபயர்ன்றது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபயர் இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயரை வந்து இந்த சி டைப்பால் யூஸ் பண்ணக்கூடிய ஏபிசி பவுடரால் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபயரை வந்து அணைச்சிடலாம் நம்ம இந்த ஏபிசி பவுடரை யூஸ் பண்ணி பட்டு அணைச்ச அப்புறமா அந்த அணைச்ச இடத்துல க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிசி பவுடரை வந்து எலக்ட்ரிக்கல் ஃபயருக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க மெட்டல்ஸால் ஏற்படக்கூடிய ஃபயரை வந்து கிளாஸ் டி ஃபயர்னு சொல்லுவாங்க இப்போ இந்த ஃபயரை வந்து நம்ம அணைக்கணும்னா ட்ரை கெமிக்கல் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரை கெமிக்கல் பவுடருன்றது பார்த்தீங்கன்னா சோடியம் பை அந்த பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த இந்த ஃபயர் எக்ஸ்டிங்குஷரால் பி வகை சி வகை E வகை அதாவது பி fire, ஃபயரு சி fire, E இ fire ஃபயரையும் நம்மளால் அணைக்க முடியும் மின்சாதனங்களால் ஏற்படக்கூடிய ஃபயரை கிளாசிஃபயர்னு சொல்லுவாங்க இந்த கிளாஸிஃபயரை வந்து அணைக்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க எந்த முறையிலன்னு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தனிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்மூத்தனிங்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபயர் ஆகிற இடத்துல ஹை ப்ரஷரில் பார்த்தீங்கன்னா சிஓ டூவை யூஸ் பண்ணுவாங்க அதாவது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒரு வாயு அது ஒரு வாயு இப்போ இதை யூஸ் பண்ணும்போது எங்கே ஃபயர் நடக்குதோ அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து இது வந்து இடம்பெயர வச்சிடும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து வெளியேற்றிடும் இப்போ அந்த இடத்துல வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு போயிடும் இந்த கார்பன் டை ஆக்சைடு பார்த்திங்கன்னா ஒரு கூலிங்கான வாயு இதனால் வந்து அந்த இடத்துல வந்து ஃபயர் ஆகக்கூடிய அந்த இடத்துல ஹீட்டும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிடும் இதனால் இந்த ஃபயர் வந்து ஈஸியாக அணைக்கப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஒருத்தருக்காவது வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த தகவலோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி